இப்ப செய்ய போறது மோமோஸ். இது ஒரு சைனீஸ் டிஷ் வந்து நம்ம கொழுக்கட்டை செய்யற மாதிரி அவங்க வந்து இது மாதிரி செய்வாங்க. வெஜிடபிள்ஸ் உள்ளார இல்லை நான்வெஜ் ஸ்டஃப் பண்ணி பண்ணுவாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ், இதெல்லாம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். வெங்காயம், குடமிளகாய், கொத்தமல்லி, வெண்ணெய், மைதா மாவு, பூண்டு, உப்பு, சோயா சாஸ். இது நம்ம வந்து எப்போவுமே கொழுக்கட்டை வந்து பூர்ணம் வச்சு செய்வோம். இது வந்து சைனீஸில் வந்து நான்வெஜ் ஆர் வெஜிடபிள்ஸ் வந்து சா இது காய்கறி எல்லாம் சேர்த்து அதை ஸ்டஃப் பண்ணி ஒரு ஷேப்பில் பண்ணி ஸ்டீம் பண்ணி எடுப்பாங்க. இது பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம அரிசி மாவில் வந்து உள்ளார வச்சு பண்ணுவோம். இது மைதாவில் வச்சு பண்ணணும். இந்த மைதா மாவையும் இந்த உப்பையும் சேர்த்து நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். உப்பும் மாவும் போட்டு இது மாதிரி டைட்டாக மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ இந்த காய்கறி எல்லாம் வதக்கிக்கணும். நம்ம இதுக்கு வந்து வெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். வெங்காயம், இந்த எண்ணெய் டேஸ்டோட இந்த வெண்ணெயில வதக்குறப்ப நல்லா வாசம் நல்லா இருக்கும். இதுக்கு மெயினே வந்து சோயா சாஸும் கொடமிளகா கட்டாயமாக இருந்து தான் ஆகணும். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. அடுத்தது காய்கறி, அப்புறம் பொடியாக நறுக்கின பூண்டு. இந்த பூண்டை குட்டி குட்டியாக நறுக்கி போடுறப்ப நல்லாயிருக்கும். இந்த பேஸ்டாக போடுறதோட இது வதங்குறப்போ ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ வந்து குடமிளகா. நீங்க மைதா மாவுல செய்யறப்ப இழுக்கு அப்படியே ஜவ் மாதிரி இழுக்கும் அப்படின்லாம் கிடையாது. அது வெந்துருச்சுன்னா நல்லா சாஃப்ட் ஆயிடும். அரிசி மாவு மாதிரி சாஃப்ட் ஆயிடும். இதுக்கு தேவையான உப்பு, ஏன்னா நம்ம அதுலேயும் வந்து உப்பு சேர்த்து பிசைஞ்சு வச்சிருக்கோம். இப்போ இது வதங்கினோன்னு கொஞ்சம் சோயா சாஸ். இது ஓரளவு வதங்கினது போதும். இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கணும். இப்போ இது மாதிரி சின்ன சின்ன ரவுண்டாக உருட்டி நம்ம இது மாதிரி குட்டி குட்டி பூரி மாதிரி தேய்ச்சி வச்சுக்கணும். இந்த இது நல்லா மிக்சர் நல்லா ஆறிடுச்சு. இதோட கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்து இதையும் கலந்துடணும் வேண்டியதான். இது வேகிறப்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம எவ்வளோ ஸ்டஃப் வேணுமோ இந்த பூரிக்கு ஏற்ற ஸ்டஃப் மட்டும் வச்சுக்கணும். இப்போ வச்சுட்டு லைட்டாக ஒரு சொட்டு தண்ணி எடுத்துட்டு இது எல்லா கார்னர்லேயுமே சுற்றிலையுமே நல்ல தண்ணியை வச்சு தடவிட்டு இது ரெண்டத்தையும் மூடிடணும். இப்படி மூடிட்டு இதுக்கு ஷேப்பு, இது வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் இருக்கும். மோமோஸ் அப்படின்னா ஒரு ஷேப்பு, அவங்க ஒரு ஷேப் பண்ணுவாங்க. இது மாதிரி நம்ம அப்புறம் மடிப்பு கொடுத்துக்க வேண்டியதான். மடிப்பு கொடுத்து இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இட்லி பானையில் வந்து வேக வச்சுக்கலாம். இட்லி துணி போட்டு நம்ம எப்படி இட்லி வேக வைப்போமோ, இட்லி கொழுக்கட்டைலாம் வேக வைப்போமோ அது மாதிரி வேக வைக்கணும். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுட்டு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் சைனீஸ் ஸ்டைலில் வந்து மோமோஸ் பண்ணோம். இது நல்லா ஸ்டீமரில் வந்து ஆவியில் நம்ம குளுக்கட்டை வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வெறும்னே கூட சாப்பிட்லாம், இல்லை சாஸ் தொட்டும் சாப்பிட்லாம். மோமோஸ் ரெடி. மோமோஸ் செய்ய தேவையான பொருட்கள்: மைதா மாவு அரை கப், கலந்த காய்கறிகள் அரை கப், வெங்காயம் நறுக்கியது கால் கப், கொத்தமல்லி இலை 2 தேக்கரண்டி, வெண்ணெய் 3 தேக்கரண்டி,
பச்சை குடைமிளகாய் 3 தேக்கரண்டி, பூண்டு நறுக்கியது 1 தேக்கரண்டி, சோயா சாஸ் 1 தேக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. மோமோஸ் செய்முறை: 1 பாத்திரத்தில் மைதா மாவு, தேவையான அளவு உப்பு, தண்ணீர் ஆகியவற்றை சேர்த்து கெட்டியான மாவாக நன்றாக பிசைந்து 1 மணி நேரம் வரை தனியே வைக்கவும். 1 பாத்திரத்தில் வெண்ணெயை உருக்கி அதில் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கவும். பிறகு அதில் கலந்த காய்கறிகள், நறுக்கிய பூண்டு இரண்டையும் சேர்த்து 2 நிமிடம் வரை வதக்கவும். வதங்கியதும் அதில் நறுக்கிய குடைமிளகாயை சேர்த்து வதக்கவும். பிறகு அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலந்து பாதியாக வேக வைக்கவும். வெந்ததும் அதில் சோயா சாஸ் சேர்த்து நன்றாக வதக்கவும். பிறகு அடுப்பை அணைத்துவிட்டு ஆற வைக்கவும். ஆறியதும் அதில் கொத்தமல்லி இலையை சேர்த்து நன்றாக கலக்கவும். பிறகு பிசைந்த மாவை சிறிய பூரியாக திரட்டி அதன் உள்ளே ஆற வைத்த கலவையை கொஞ்சமாக வைத்து அதன் ஓரத்தில் தண்ணீரை தடவி மோமோஸ் வடிவில் நன்றாக மூடிக்கொள்ளவும். பிறகு அதை ஆவியில் 10 நிமிடம் வரை நன்றாக வேக வைத்து எடுத்து சூடாக பரிமாறவும். மோமோஸ் தயார்.